ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை புனித சூசையப்பருடைய யூபிலி ஆண்டில் இருக்கிற நாம் புனித சூசையப்பருடைய சிறப்பு நவநாளாக இந்த மாதத்தின் பத்தொன்பதாம் தேதியை நாம் சிறப்பிக்கின்றோம் ஒவ்வொரு மாதமும் பத்தொன்பதாம் தேதி கனவின் புனித சூசையப்பருடைய திருவிழாவான மார்ச் பத்தொன்பதை நினைவில் கொண்டு நாம் சிறப்பித்து வருகிறோம் அரிமளம் திருத்தலத்தில் இன்றைக்கு சிறப்பு நவனாலும் ஆராதனையும் குணமளிக்கும் அற்புத திருப்பளியும் நடந்து மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற அற்புதமான நாள் குறிப்பாக இந்த ஆண்டு புனித சூசையப்பர் ஜூபிலி ஆண்டு என்பதனால் இந்த மாதத்திலிருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் பத்தொன்பது வரை பன்னிரெண்டு மாதங்கள் சிறப்பு நவநாளும் சிறப்பு ஆராதனையும் யூபிலி ஆண்டு குணமளிக்கும் பரிபூரண பலன்களுக்கான ஜபமும் இங்கே நிறைவேற்றப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு சொல்லிக்கொள்கிறான் இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்று நாம் கனவின் புனித சூசையப்பர் வழியாக அறிமுளம் திருத்தலத்திலிருந்து ஆண்டவருடைய அனுக்கிரகங்களையும் ஆசிர்வாதங்களையும் பெற குணமளிக்கும் ஆராதனையிலும் நவநாள் ஜபத்திலும் திருப்பலியிலும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களும் அரிமளம் திருத்தலத்தோடு இணைந்து கனவின் புனித சூசையப்பு வழியாக திருத்தலத்தின் புதிய பேராலயம் கட்டுகின்ற பணி சிறப்பாக நடைபெற இருக்கும் தடைகள் நீங்கி தேவையான பொருளுதவிகள் கிடைத்து இந்த யூபிலி ஆண்டிலேயே புதிய ஆலயத்தை கட்டி முடிக்க ஜெபிக்குமாறு கேட்டு இன்றைய இறைவார்த்தை நமக்கு தரும் சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே யார் தனது வாழ்வை கடவுள் தனது அருளால் தொடுகிறார் என உணர்கிறார்களோ அவர்கள் கடவுள் விரும்பும் நன்மைத்தனத்தை தங்கள் வாழ்வில் உணர பிறருக்கும் உதவக்கூடியவர்களாக மாறுவார்கள் ஆக கடவுளை தனது வாழ்வில் உணராதவர்கள் கடவுள் பிறர் வாழ்வில் செயல்படுவதை அவர்கள் உதவுவதற்கு அவர்கள் உணர்வதற்கு உதவ எந்த விதத்திலும் இயலாதவர்களாகவே இருப்பார்கள் எனது தாராளமான உதவும் பகிரும் நண்பர்கள் குருக்கள் பங்கு மக்களிடம் நான் அடிக்கடி கேட்கும் கேள்வி இது நீங்கள் உங்களது உடைமைகளை தியாகம் செய்து பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைகிறீர்களே அது எப்படி ஏனெனில் தாராள குணமுடையவர்கள் தங்களின் நேரம் சக்தி பணம் போன்றவைகளை பிறருக்கு உதவுவதில் இழப்பதில் வருத்தப்படுவதே இல்லை மாறாக அவர்கள் உதவும் போதும் பகிரும் போதும் இழக்கும் போதும் அதிகம் ஆசீர்வதிக்கப்படுவதையும் மகிழ்ச்சி அடைவதையும் நான் பார்த்திருக்கிறேன் எங்களுக்கு உதவக்கூடிய சக்தியை கடவுள் கொடுத்துள்ளாரே என்ற மகிழ்ச்சிதான் அந்த மகிழ்ச்சி என்று அவர்கள் சொல்கிறார்கள் பெறுவதை விட கொடுப்பதில் பிறரை வாழ வைப்பதில் தான் உண்மையான மகிழ்ச்சி உள்ளது இந்த உதவும் தாராளமாக பிறருக்கு வழங்கும் பகிரும் பரிசளிக்கும் உணர்வே கிறிஸ்துமஸ் காலத்துக்கு தேவையான உணர்வாகும் பிறருக்கு கொடுத்து பிறருடன் பகிர்வதில் மகிழ்பவர்களே பேறு பெற்றவர்கள் என்ற மைய செய்தியோடு இன்றைய வாசகங்களுடைய விளக்கத்திற்கு செல்வோம் இன்றைய முதல் வாசகம் நீதிபதிகள் புத்தகத்திலிருந்தும் நற்செய்தி லூகாவிலிருந்தும் நமக்கு கிடைக்கிறது இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தியும் குழந்தை இல்லாத வயதான தம்பதியர் பற்றி பேசுகின்றன இரண்டு வாசகங்களிலும் வானதூதர் ஒரு மகன் பிறப்பு பற்றி அந்த முதிய தம்பதியர்களுக்கு அறிவிக்கிறார் இரண்டு இடங்களிலும் தம்பதியர்கள் ஜெபித்துக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் கடவுளின் தூதர் அவர்களுக்கு தோன்றுகிறார் அவர்கள் பெற்றெடுக்கப் போகும் ஆண் மகன் பற்றி அவர்களோடு உரையாடுகிறார் அதை உறுதி செய்கிறார் இரண்டு வயதான தம்பதியர்களும் வயது முதிர்ந்த காலத்தில் தாங்கள் குழந்தை பெற இயலப்போவதை எண்ணி ஆச்சரியப்படுகின்றனர் நீதிபதிகள் நூலில் முதல் வாசகம் சாம்னின் சாம்சனின் பிறப்பு பற்றி பேசுகிறது அவர் தன் மீது சவர கத்திப்படாத நசீர் ஆக இருப்பான் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிப்பான் என்று கூறப்பட்டிருக்கிறது அதுபோல இன்றைய நற்செய்தியில் லூக்கா திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பற்றி பேசுகிறார் திருமுழுக்கு யோவான் ஒரு சந்நியாச வாழ்வை வாழ்வார் சாம்சனும் திருமுழுக்கு யோவானும் கடவுளின் மக்களை ஒரு புதிய விடுதலை வாழ்வுக்கான தயாரிப்புக்கானவர்களாக இருக்கிறார்கள் அல்லது தயாரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் சாம்சன் என்ற பெயருக்கு பொருள் பணி புரிகிறவர் ஒன் ஹூ சர்வ்ஸ் என்பதாகும் யோவான் திருமுழுக்கு யோவான் யோவான் என்ற பொருளின் பெயர் கருணையாய் இருக்கிற கடவுள் அல்லது கடவுள் கருணையாய் இருக்கிறார் காட் இஸ் கிரேசியஸ் என்பதாகும் இருவரும் தங்களின் பெயரின் பொருளுக்கேற்ப வாழ்ந்தனர் இன்றைய வாசகங்களிலிருந்து மூன்று காரியங்கள் என்னுடைய தியான சிந்தனையில் தோன்றியதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்று சாத்தியமற்ற சூழ்நிலைகளிலும் எதற்குமே வாய்ப்பு இல்லாத சூழ்நிலைகளிலும் கையறு நிலையிலும் எதுவுமே இயலாது என்ற சூழ்நிலையிலும் கடவுள் பெரிய காரியங்களை நிகழச் செய்யக்கூடியவராக இருக்கிறார் ரெண்டு ஜபத்தின் வழியாக கடவுளின் திட்டம் என்ன என்று தெளிவை பெற முடியும் அறிந்து கொள்ள முடியும் ஜபத்தின் வழியாகவே கடவுள் நமக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும் என்பதை உணர்வோம் மூன்று கடவுளுடன் இணைந்து நாம் என்ன செய்கிறோமோ அதை செய்தால் அது நமக்கு மட்டுமல்ல கடவுள் நம்மை யாருக்கு உதவும்படி விரும்புகிறாரோ அவர்களுக்கும் நம்முடைய செயல்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் உணர அழைக்கிறார் எவ்வளவு அடிக்கடி நமது வாழ்வில் சக்கரியாவைப் போல கடவுளின் வல்லமையை கேள்வி கேட்கிறோம் சில வேளைகளில் கடவுள் நம் வாழ்வில் தலையிடுகிறாரா தலையிடுவாரா என்று சந்தேகத்தில்லாம் கடவுளால் என்ன செய்ய முடியும் செய்வார் என்று கேள்விப்படுகையில் அது நமக்கு நடக்காது என சந்தேகப்படுகிறோம் நாம் கடவுளின் வல்ல செயல்களில் முழுமையாக நம்பிக்கை கொள்வதில்லை புதுமைகள் நடந்ததெல்லாம் அந்த காலம் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் கடவுள் எப்போதும் போல் இப்போதும் வல்லமையுடையவராக வல்லமையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நாம் தான் கடவுள் நம் வாழ்வில் எப்படி செயல்படுகிறார் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறோம் கடவுள் அன்றாட சாதாரண செயல்கள் வழியாக இறை அருளுடன் நமது வாழ்வை தொடுகிறார் அன்றாட நிகழ்வுகளை நிதானமாக தியானிக்கையில் மட்டுமே கடவுளின் கரம் சாதாரண செயல்பாடுகள் வழியாக நம்மில் செயல்படுவதை காண முடியும் ஜெபித்து தியானிக்கும் போது மட்டுமே நம்மால் கடவுளின் திட்டத்தை காணத் தொடங்க முடிகிறது நமது வாழ்வில் உண்மையில் இருக்கிறார் கடவுள் என்பதை அறிய முடிகிறது நமது வாழ்வில் தேவையில்லாத பலவற்றை நாம் குப்பைகளாக கொண்டுள்ளதால் நம்மால் கடவுள் நம்ம மத்தியில் செயல்படுவதை காண்பது கடினமாக உள்ளது புனித பவுனடியார் இதையே கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்று ரோமர் எட்டு இருபத்தெட்டு கூறியிருக்கிறார் கடவுள் சாதாரண மற்றும் அசாதாரண நிகழ்வுகளை நமது நன்மைக்காக செயல்பட செய்ய முடியும் ஜபம் தியானம் வழியாக கடவுளுடைய செயல்பாட்டை கூர்ந்து நோக்கும்போது எல்லாமே மக்களின் நன்மைக்காகவே இந்த உலகில் இயங்கி கொண்டிருக்கின்றன என்ற பேருண்மையையும் நம்மால் அறிய முடிகிறது எல்லாம் நமது தனிப்பட்ட நன்மைக்காக இயங்குகிறது என்றாலும் நமது தனிப்பட்ட மாற்றத்திற்கே கடவுள் முதலிடம் கொடுக்கிறார் என்றாலும் நாம் பெற்றுக்கொண்ட விண்ணக நன்மைத்தனத்தை பிறரின் வளர்ச்சிக்கும் திருத்துதலுக்கும் மேன்மைக்கும் எடுத்து செல்ல கடவுள் நம்மை அழைக்க விரும்புகிறார் நமது வாழ்வில் எல்லா நிகழ்வுகளையும் அதன் போக்கில் நாம் அனுமதித்தால் அவைகள் நமது நன்மைக்கும் பிறரும் நன்மைக்குமாகவே செயல்படும் விதத்தில் கடவுள் வைத்திருக்கிறார் நமது வாழ்வில் கடவுள் ஆற்றலுடன் செயல்படுவதை உணர்வதால் அவருடனான நமது உறவு ஆளப்பட்டு அவர் பிறரிலும் ஆற்றலுடன் செயல்படுவதை நாம் உணர்ந்து அவர்களையும் உணர்வதற்கு நாம் உதவி செய்ய முடியும் என்று கடவுள் உணர்த்துகிறார் கடவுள் நம்மோடு இருக்கிறார் மனு ஒரு மறைபொருள் முறையாக மட்டுமல்ல நமது தனிப்பட்ட வாழ்விலும் கடவுள் இருக்கிறார் என்பதே நமது நற்செய்தி முழக்கமாக இருக்கட்டும் நல்ல தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்